வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் அழகை அள்ளித்தரும் கடலை மாவு. மிக வெண்மையான மாசுமருள் இல்லாத முகத்தை பெற கடலை மாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து முகம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கணும், எந்த வித மாசு மருள் இல்லாத ஒரு அழகான பொலிவான முகம் வேணுன்றது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருடைய ஆசையும் அதாக இருக்கும். பொலிவான முகத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான பொருள் இது. இயற்கையில் செய்கிற இந்த கடலை மாவு வந்து முக சருமத்துடைய பிஹெச் லெவலுக்கு ரொம்ப ஒத்து போகும். அதனால் இந்த கடலை மாவு பயன்படுத்தி முகத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அழகாக்கிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். கருமையான முகத்தை வெண்மையாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், ஒரு ஸ்பூன் தயிர், இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் செஞ்சு முகத்தில் வந்து எங்கெங்கே கருமை படிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து கழுவிட்டு வந்தோன்னா நாளடைவில் வந்து முகத்தில் இருக்கிற கருமை வந்து காணாமல் போகும். அதே மாதிரி முகம் நல்ல வெள்ளையாக பிரைட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கடலை மாவோடைய லெமன் ஜூஸும் தக்காளி ஜூஸும் சேர்த்து அது கூட காய்ச்சாத பால் சேர்த்து முகத்துலேயும் சரி, அதே போல் முழங்கால் கைகள் இந்த மாதிரி இடங்களில் இருக்க கருமை வெள்ளையாகிறதுக்கும் போட்டால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓப்பன் போர்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன நுண்துளைகள் வந்து முகத்தில் இருக்கும் சில பேருக்கு, இது வந்து முகத்துடைய அழகியை கெடுக்கும். இந்த மாதிரி முகத்துக்கு வந்து கடலை மாவு 1 ஸ்பூன், பன்னீர் 2 ஸ்பூன், வெள்ளரிக்காய் ஜூஸ் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பேக் மாதிரி செஞ்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து நாளடைவில் மறைஞ்சி முகத்தில் வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகிடும், அதே மாதிரி போர்ஸும் குறைஞ்சிடும். அடுத்தது ஆயில் ஸ்கின் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிற விஷயம். இது போக்கிறதுக்கு கடலை மாவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடலை மாவு எண்ணெய் தன்மையை அதிகம் உறிஞ்சிட்டு முகத்துக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு வந்து தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடலை மாவு, அதை கலக்கிறதுக்கு தேவையான அளவு பன்னீர், இதை முகத்தில் பூசி முகத்தை வந்து கழுவிட்டு வந்தாலும் முகம் வந்து ரொம்ப பளபளப்பாகவும் அதே டைமில் ஆயில் இல்லாத முகமும் நமக்கு கிடைக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூனு, கடலை மாவு 1 ஸ்பூனு, பால் காய்ச்சாத பால் வந்து 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு பேக் மாதிரி போட்டாங்கன்னா ட்ரை ஸ்கின் வந்து ஈரப்பதத்தோடு கிடைக்கும் உங்களுக்கு. முகப்பரு போகிறதுக்கு கடலை மாவு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு 2 ஸ்பூனு, சந்தன பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, இதை கலக்கிறதுக்கு தேவையான அளவு பால், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கழுவிட்டு வந்தாங்கன்னா இதை வாரத்துக்கு 2 இல்லை 3 முறை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா முகப்பருக்கள் வராது, முகம் நல்ல வெண்மையாக அழகாக பொலிவாக மாறியிருக்கும். இந்த கடலை மாவு பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.